தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மின்கட்டண குறைப்பு தொடர்பில் புதிய அறிவிப்பு. முட்டுக்கட்சியின் பட்டியலுக்கேற்ப அமைச்சர் பதவி வழங்க முடியாது, ரணில் அறிவிப்பு. வெட்டுக்காயங்களுடன் மீட்கப்பட்ட சிறுவனின் சடலம் விசாரணையில் வெளியான அதிர்ச்சி தகவல். நாட்டில் மொத்த பொது கடன் பல பில்லியன் அமெரிக்க டாலர்களால் அதிகரிப்பு. சாரதி அனுமதி அட்டை தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்டுள்ள அறிவித்தல். காட்டியானை தாக்கியதில் குடும்பஸ்தர் மரணம். 275 கடவுச்சீட்டுகளுடன் ஒருவர் கைது. மாணிக்கக்கல் வியாபாரி வீட்டில் துப்பாக்கி முனையில் கொள்ளை. சபரகமு ஆளுநராக பதவியேற்கிறார் நவீன் திசாநாயக்கு. கைக்கொண்டு வீச முயன்றவர் காவல்துறையினரின் துப்பாக்கி சூட்டில் காயம். இனி விரிவான செய்திகள். மின்கட்டணத்தை குறைப்பது தொடர்பில் இலங்கை மின்சார சபை சில யோசனைகளை முன்வைத்துள்ளது. இதற்கமைய எதிர்வரும் ஜூலை மாதம் மேற்கொள்ளப்படவுள்ள மின்கட்டண திருத்தத்தின்போது மின்கட்டணம் குறைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த யோசனைக்கு அமைய 0 முதல் 30 வரையான மின்சார அலகுகளை பயன்படுத்தும் நுகர்வோருக்கான மின்கட்டணம் 26.9% வீதத்தால் குறைக்கப்படும். 31 முதல் 60 வரையான மின்சார அலகுகளை பயன்படுத்தும் நுகர்வோருக்கு 10.8%, 61 முதல் 90 வரையான அலகுகளுக்கு 7.2% கட்டணம் குறைக்கப்படும். இதேவேளை அதிகளவான மக்கள் பயன்படுத்தும் 91 முதல் 180 வரையான அலகுகளுக்கு 3.4% கட்டணம் குறைக்கப்படும். ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியினால் பரிந்துரை செய்த உறுப்பினர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்க முடியாது என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்குமாறு கோரி ஜனாதிபதிக்கு பரிந்துரை பட்டியல் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த சிரேஷ்ட உறுப்பினர்களுக்கு தற்போதைக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட முடியாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் அதிகாரப்பூர்வமாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தனிப்பட்ட ரீதியிலும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் பதவி வழங்கப்பட முடியாவிட்டாலும் அரசியலை முன்னெடுத்து செல்வதற்கு தேவையான வசதிகளை வழங்க முடியும் என்று ஜனாதிபதி தரப்பிலிருந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. முள்ளேரியா ஹல்பராவு பிரதேசத்தில் உள்ள கட்டுமான தளத்தில் வெட்டுக்காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்ட 5 வயது சிறுவனின் தாத்தா கைது செய்யப்பட்டார். சந்தேக நபரான தாத்தா நாளை நீதிமன்றில் முற்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை சிறுவன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் முன்னதாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான புல்வெட்டும் பணியாளர் எதிர்வரும் 15ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபரை புதுக்கடை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தியதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை சிறுவன் ஜொனாதான் மார்க் போன்சேகாவின் மரணம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட புல்வெட்டும் பணியாளர் தனது வாக்குமூலத்தின் போது அதிர்ச்சி தகவல் ஒன்றை வழங்கினார். சிறுவன் உண்மையில் கண்ணாடி போத்தல் துண்டுகளால் ஏற்பட்ட வெட்டுக்காயங்களால் உயிரிழக்கவில்லை என்றும் புல்வெட்டும் இயந்திரத்தின் கத்திகள் தவறுதலாக சிறுவனை தாக்கியதால் உயிரிழந்ததாக ஒப்புக்கொண்டுள்ளார். இந்த ஆண்டின் முதல் 3 மாதங்களை கடந்த 1 ஆண்டு இறுதியுடன் ஒப்பிடுகையில் அரசாங்கத்தின் உள்நாட்டு கடன் காரணமாக நாட்டின் மொத்த பொது கடன் 6.853 பில்லியன் அமெரிக்க டாலர்களால் அதிகரித்துள்ளது. இதனை திரைசீரியன் பகுப்பாய்வு அறிக்கை தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு மார்ச் மாத இறுதியில் நாட்டின் பொதுக்கடன் நிலைமையின் நிலை குறித்து அமைச்சகம் வெளியிட்டுள்ள காலாண்டு அறிக்கையின்படி மொத்த கடன் 84.73 பில்லியன் டாலர்களிலிருந்து 91.561 பில்லியன் டாலர்களாக அதிகரித்துள்ளது. மேலும் திரைசீரி உண்டியல்கள், திரைசீரி பத்திரங்கள், பாதுகாப்பு அமைச்சின் சுகருபாய கடன் கணக்கு, ஓய்வூதிய பணிக்குடை போன்ற பல்வேறு வடிவங்களில் அரசாங்கம் மேலும் கடன்களை பெற்றுக் கொண்டுள்ளது. இதனால் உள்நாட்டு கடன் கடந்த ஆண்டு டிசம்பரில் 40.12 பில்லியன்களாக இருந்த நிலையில் இந்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் 46.89 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளது. இந்த ஆண்டு மார்ச் மாத இறுதியில் மத்திய அரசின் மொத்த வெளிநாட்டு கடன் 36.09 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்தது. முக்கிய கடனாளிகளான உலக வங்கி மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் கடன்கள் மொத்த வெளிநாட்டு கடன்களில் 90% அவற்றின் தொகை 10 பில்லியன் அமெரிக்க டாலர்களாகும். இதனை தவிர பாரிஸ் கிளப் நாடுகள் 4.54 பில்லியன் டாலர்களையும் பாரிஸ் கிளப் அல்லாத நாடுகள் 6.78 பில்லியன் டாலர்களையும் இலங்கைக்கு வழங்கியுள்ளது. இலங்கையில் இதுவரை வழங்க முடியாத சாரதி அனுமதி அட்டைகளை 3ஆம் தரப்பினர் மூலம் வழங்குவது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகிறது. இதற்கு தேவையான அமைச்சரவை அங்கீகாரத்தை பெறுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் இதுவரை எடுக்கப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் தெரிவித்தார். 8.5 லட்சம் ஓட்டுநர் உரிமங்கள் 3ஆம் தரப்பினரால் அச்சிடப்பட்டு உரிமதாரர்களுக்கு வழங்கப்படும் என்று மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் குறிப்பிட்டது. வழங்க முடியாத சாரதி அனுமதி அட்டைகள் மட்டும் 6 அல்லது 7 மாதங்களுக்குள் 3ஆம் தரப்பினர் மூலம் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்தது.
கென்யா பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கண்டல்காடு கிராமத்தில் இன்று காலை காட்டியானை தாக்கியதில் குடும்பஸ்தர் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் கென்யா தலை வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். கென்யா மகாமாறு பகுதியைச் சேர்ந்த அசுதீன் அன்சார் என்ற இரு பிள்ளைகளின் தந்தை இவ்வாறு தாக்குதலுக்கிழக்கானார். இன்று காலை குறித்த நபர் தனது வீட்டில் இருந்த மோட்டார் சைக்கிளில் கண்டல்காடு பிரதேசத்தில் அமைந்துள்ள மகாவலி கங்கை கெட்டியாரகுடாவில் மீன்பிடிக்க சென்றபோது தாக்குதலுக்கு உள்ளானதாக போலீசார் தெரிவித்தனர். இதுகுறித்து மேலதிக விசாரணைகளை கிண்ணியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தென்கொரியாவில் வேலை வாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி நாட்டின் பல பாகங்களிலும் உள்ள நபர்களிடமிருந்து 275 கடவு சீட்டுகளை சேகரித்து தன்வசம் வைத்திருந்த குற்றச்சாட்டின் கீழ் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். காண்டி கேட்டம்பே தங்குள்ள வீதியில் உள்ள வெளிநாட்டு வேலைவாய்ப்பு காரியாலயத்தை சுற்றிவளைத்த போது இந்த கடவு சீட்டுகள் மீட்கப்பட்டுள்ளன. இந்த சுற்றிவளைப்பு தேடுதலை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசாரணை பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்டிருந்தனர். இந்த காரியாலயத்திற்கு ஏனைய நாடுகளுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக அனுப்பி வைப்பது அனுமதி உள்ளது. எனினும் தென்கொரியாவுக்கு அனுப்பி வைப்பதற்கான அனுமதி இல்லை என்று அந்த அதிகாரிகள் தெரிவித்தனர். அவிசவலை கெடஹெத்த பகுதியில் உள்ள மாணிக்கக்கல் வியாபாரி ஒருவரின் வீட்டுக்குள் இன்று அதிகாலை 5 பேர் கொண்ட கும்பல் ஒன்று நுழைந்து அங்கிருந்தவர்களை துப்பாக்கிகளை காட்டி மிரட்டி அறையில் வைத்து போட்டுவிட்டு வீட்டிலிருந்து விலை உயர்ந்த கையடக்க தொலைபேசிகள் பலவற்றை திருடி சென்றுள்ளதாக அவிசாவலை போலீசார் தெரிவித்தனர். குறித்த சம்பவத்தின் போது பெண் ஒருவர் காயமடைந்து அவிசாவலை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். சம்பவத்தின் போது வீட்டில் பெண்களும் சிறு குழந்தைகளும் மாத்திரமே இருந்ததாகவும் வீட்டினுள் நுழைந்தவர்கள் துப்பாக்கிகளை காட்டி மிரட்டி வீட்டில் உள்ள அனைவரையும் வலுக்கட்டாயமாக அறைக்குள் அடைத்து கதவுகளை பூட்டிவிட்டு வீடு முழுவதும் சோதனையில் பணத்தை கண்டெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சபரகமு மாகாணத்தின் புதிய ஆளுநராக முன்னாள் அமைச்சர் நவீன் திதாநாயக்கு இருவரும் செவ்வாய்க்கிழமை பதவியேற்க உள்ளதாக ஜனாதிபதியின் ஆலோசகர் ருவான் விஜய் வர்தன தெரிவித்தார். பியகமவில் இடம்பெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போது அவர் இதனை குறிப்பிட்டார். இந்த விடயம் தொடர்பில் தமக்கு தகவல் கிடைத்துள்ளதாக அவர் கூறினார். இதன்படி அடுத்த வாரம் முன்னாள் அமைச்சர் நவீன் திசாநாயக் ஆளுநராக பதவியேற்பார் என்று ஜனாதிபதியின் ஆலோசகர் ருவான் விஜயவர்தன சுட்டிக்காட்டினார். காலி கராப்பிட்டிய பகுதியில் காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கி சூட்டில் ஒருவர் காயமடைந்தார். நேற்றிரவு 11:30 மணியளவில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் அக்மிமன வஞ்சாவள பிரதேசத்தைச் சேர்ந்த 21 வயதுடைய ஒருவர் காயமடைந்தார். அக்மிமன காவல்துறை உத்தியோகத்தர்கள் இருவர் நேற்றிரவு குறித்த பகுதிக்கு சோதனைக்காக சென்றுள்ளனர். அதன்போது சந்தேகத்திற்கிடமான வகையில் உந்துருளி ஒன்று வீதியில் நிறுத்தப்பட்டிருந்ததைக் கண்டு குறித்த காவல்துறை உத்தியோகத்தர்கள் அதன் அருகில் சென்றபோது அங்கிருந்த சந்தேக நபர்கள் இருவர் தப்பி செல்ல முயன்றதாக கூறப்படுகிறது.